ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த மூன்று பொருட்கள் எங்க சேர்ந்து இருக்கின்றதோ அங்க லட்சுமி கடாட்சமானது இருக்கும். லட்சுமி கடாட்சமானது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணமானது பெருகும், செல்வமானது சேரும். அது என்ன பொருட்கள், எப்படி சேர்த்து வைப்பது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே செல்வ செழிப்பானது இருக்கும். ஆனால் எல்லா இடங்கள்லேயுமே மகாலட்சுமி தங்கி விடுவதில்லை. யாரிடம் அவளுக்கு பிடித்தமான அம்சங்கள் இருக்கின்றதோ அவர்களிடம் நிரந்தரமாக வாசம் செய்வாள். அப்படிப்பட்ட இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாசமான இடங்கள், சுத்தமான குணநலன்களை உடைய பெண்கள், இது போன்ற இடங்கள்ல கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வாள். இந்த மூன்று பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியானது பெருகி மகாலட்சுமி தேவி அந்த வீட்டிற்கு ஓடோடி வருவாள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த இடத்துலலாம் இந்த மூன்று பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கின்றோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கும். மிக சக்தி வாய்ந்த பொருட்கள், ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களை நம்ம கல்லாப்பெட்டி, நம்ம பீரோ, ஹேண்ட்பேக், பர்ஸு, இது போன்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஒரு வீட்டில் வைத்து கொள்ளலாம். ஒரு வீட்டில் ஒரு மூட்டை தான் இருக்கணும் அப்படின்ற கணக்கு கிடையாது. எங்கெல்லாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கே அத்தனை இடங்கள்லையுமே இதை வச்சுக்கோங்க. அந்த மூன்று பொருட்கள் என்ன, பணத்தை ஈர்க்கக்கூடிய மூன்று பொருட்கள். ஒன்று பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் சோம்பு. இது மூன்றுமே மிக சக்தி வாய்ந்த பொருள். எந்த ஒரு சக்தியையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது. இந்த பச்சை கற்பூரம் எங்க இருக்குதோ அங்க பணமானது பெருகும். அதே போல இந்த சோம்பும் ஏலக்காயும் மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றது. இந்த மூன்று பொருட்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வறுமை என்ற பேச்சுக்கே அந்த இடத்துல இடமே இருக்காது. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இரண்டு ஏலக்காய், 27 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சோம்பு, பெரும்ஜீரகம்னு சொல்லுவோம், இது மூன்றையும் சேர்த்து ஒரு மஞ்சள் நூலால கட்டி, ஒரு மூட்டை போல கட்டி, அத நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம், வீட்டுலனா பணப்பெட்டி இல்லைன்னா பீரோல வைப்போம், லாக்கர்ல வைப்போம், பர்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஸ், ஹேண்ட்பேக், ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸ், இல்லைங்க ஆண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சா கட்டி தர முடியலை அப்படின்றவங்க ஒரு மஞ்சள் பேப்பர்ல கூட இந்த மூன்று பொருட்களையும் வைத்து நல்ல சரிசமமாக மடித்து அதை அவங்க பர்ஸ்ல வச்சுக்க சொல்லலாம். இப்படியாக இந்த மூன்று பொருட்களை சேர்த்து இருக்கக்கூடிய இடமானது லக்ஷ்மி கடாட்சத்தை பெறும். வியாபார ஸ்தலங்கள்ல கூட வச்சுக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட அதை வச்சுக்கலாம். இப்படி வியாபார ஸ்தலத்துல இந்த மூன்று பொருட்களையும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து அந்த இடத்துல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு உற்பத்தி தொழில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உற்பத்தி திறனானது அதிகரிக்கும், தொழில் நல்ல விருத்தி அடையும், அதிகமான கிளைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைந்து உங்களுடைய வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லும். இதை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை மாலை பூஜை அறையில விளக்கேற்றி உங்களுடைய ஆராதனைகள் பூஜைகள்லாம் முடித்த பிறகு இந்த மூட்டையை நம்ம தயார் செய்து பணம் வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வைங்க. இதை ஒரு 48 நாட்கள் யாருமே தொடாம அப்படியே விட்டுருங்க. இந்த 48 நாட்களுக்கு பிறகு அதை நம்ம மாற்றி விட வேண்டும். உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய், சோம்பு, கற்பூரம் இது அனைத்தையுமே எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம புதிதாக ஒன்றை வைத்து மறுபடியும் கட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்படியாக நம்ம 48 நாளைக்கு ஒரு முறை இந்த மூட்டையை மாற்றிக்கொண்டே இருந்தோமே என்றால் கண்டிப்பாக நமக்கு செல்வமானது பெருகுவதை கண்கூடாக பார்க்க முடியும். அதனால மிக எளிமையான பரிகாரம், செல்வத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம், மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து நம்மளுடைய பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரம்,
இதை செய்து உங்களுடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.